புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஒரு சிரிப்பு துணுக்கை ஒரு முறை கேட்டால் சிரிப்பு வரும், அதுவே பல முறை கேட்டால் சிரிப்பு வருமா என்ன? நிச்சயம் வராது. ஆனால் நம் வாழ்வில் என்றோ நடந்த ஒரு சோகத்தை நினைத்து இன்றளவும் நாம் ஏன் அழுது புலம்ப வேண்டும்? உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை ஆனந்தமயமான வெற்றியாளராக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். சரி, இன்னைக்கு எங்களுக்காக என்ன அற்புதமான ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க? ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். எனக்கு வந்து டே பை டே வந்து ஒர்க்லோடு இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் கிளாஸு, ஒரு பக்கம் கிளைண்ட் மீட்டிங்கு, ஒரு பக்கம் பிஹெச்டி ஒர்க்கு, ஒரு பக்கம் கும்பாபிஷேகம். ஒவ்வொரு நாளும் வேலை கூட்டிகிட்டே இருக்குது. அதாவது 48 hours செய்யக்கூடிய வேலையை 24 hours செய்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ப்ரெஷரோடு தான் வந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஒரு 3 days back ஷிர்டி போயிருந்தேன். நான் இவ்வளோ நாள் ஷிர்டி போயிருக்கேன், அப்போ பார்க்காத ஒரு விஷயம் இந்த வாட்டி போனப்போ பார்த்தேன். அங்கே ஒரு குதிரையை பார்க்குறேன், உண்மையான குதிரையை. அடுத்து கோயிலுக்குள்ளேயும் ஒரு சிலையை பார்க்குறேன், குதிரை சிலையை. அது ஒரு பெரிய ஃப்ளாஷ் வந்து அது வந்து ஏன்னா என்னோடய கோயில் என்னுடைய குலதெய்வமானது குதிரை முகத்தை தான் இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக 9:25 AM to 12:00 PM அந்த கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது. 25th April இந்த மாதத்தில் நான் எப்போ அந்த கோயிலுக்கு வெளிச்சம் கொடுத்தனோ அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்பட்டது. அது கரண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்தஸ்து, பணம், அதிகாரங்கள் எல்லாமே. ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது அந்த குதிரையை பார்த்தவொடனே எனக்கு ஒரு ஃப்ளாஷ் என்னென்னா, இந்த குலதெய்வம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய டேர்ன் ஓவர் இருக்குன்றது வந்து ஒரு சின்ன சமிஜை எனக்கு நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறது உங்களுக்கு, நம்பர் ஒன்று, நீங்கள் வந்து 25th April என்னுடைய கோயில் கும்பாபிஷேகம் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம்ன்ற ஊர் பக்கத்தில் கோயில் குளம் என்ற ஊரில் இருக்குது. அம்பாசமுத்திரம் 2 கிலோமீட்டர், எல்லாருமே வாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு மானசாமி தான் குலதெய்வம்னு சொல்லிட்டு ஒரு சொல் வடை உண்டு திருநெல்வேலி வட்டாரத்தில். அந்த வகையில் மாணிக்க மானசாமி தம்பரான்றது வந்து இந்த குதிரை முகத்துடன் கூடிய ஒரு விசேஷமான ஒரு சாமி. அது எல்லாருக்குமே குலதெய்வம் தெரியாது, எல்லாருக்குமே குலதெய்வம்னு சொல்கிறதுனால வரலாம். இரண்டாவது, பொதுவாக குதிரையை வந்து வணங்கி நம்ம எது வந்து செய்ய துவங்கினாலும் அது மாபெரும் வெற்றியை தரும். மூன்றாவது, நீங்களும் என்னோடய குலதெய்வம் வந்ததுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் புனரமைத்து அந்த வழிபாடை இன்க்ரீஸ் பண்ணும்போது பிரம்மாண்டமான வெற்றியையும் மிக சிறந்த வாழ்க்கையும் வாழ முடியுன்றதை என்னால் சொல்ல முடியும். நான்காவது, நாங்கள் இந்த பசுதானம் என்னோடய இலக்கு வந்து 100,000 பசு கன்றை வந்து ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதற்கான முதல் தானத்தை எங்களுடைய குலதெய்வம் கோயிலே பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பெரிய லெவலில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சமாதியில் வச்சு பண்ணணும்னு டிசைடட். ஸோ நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வர பட்சத்தில் த மோஸ்ட் பவர்ஃபுல் வைப்ரேட்டிங் அப்படி வைப்ரேஷன் உள்ள ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண முடியும். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமையிற பட்சத்தில் ஆல் ஆர் மோஸ்ட் வெல்கம். குதிரையுடைய ஒரு போக்கில் நீங்களும் போகும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் குதிரை உங்கள் வாழ்க்கையானது குதிரையோட வேகத்தை விட மிக வேகமாக ஓடுன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆல் ஆர் மோஸ்ட் வெல்கம். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, உங்கள் கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. வணக்கம், வாழ்க்கணும். உங்கள் பேர் என்ன? மூடக்கூடாது. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பொதுவாகவே வீடு அமைக்கும் பொழுது அந்த நீர்நிலைகள்ல எந்த இடத்துல இருக்கணும் சார்? நீர்நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரே இடம் வடகிழக்கு பகுதி மட்டும்தான்.
கிழக்கில் பாதிக்குள்ளேயோ வடக்கில் பாதிக்குள்ளேயோ வடகிழக்கு மூலையில்தான் போர் கிணறு சம்பு போன்ற விஷயங்கள் அமைக்கலாம். நிச்சயமாக வரக்கூடாதுன்னா தென்கிழக்கில், தென்மேற்கில், வடமேற்கில் வரக்கூடாது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். ஓகே, நேர இணைப்பில் இல்லை சார். நீர் அப்படிங்கும் போது நம்ம இன்னொரு ஒரு நீரை பற்றியும் கண்டிப்பாக பேசி ஆகணும் சார். இது குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா இது வந்து மிக அளவில் அதிகமாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு ஃபேஷனாகவே இதை கருதுறாங்க. இதற்கும் மாசுவிற்கும் சம்மந்தம் உண்டா? இதற்கான தீர்வும் என்ன? சரி, நான் இந்த இதெல்லாம் கடந்து வந்ததுனால இது நான் சொல்ல தகுதி படைத்தவன். இந்த சம்பந்தமாக குடி குடியை கெடுக்கும் என்பது 1000% உண்மையான விஷயம். ரெண்டு விதமாக அதை பிரிச்சுக்கலாம். குடிகாரர்கள் எதனால் உருவாகிறாங்க, அவங்களுடைய குணாதிசயம் என்னன்றது ஒரு பகுதி. ரெண்டாவது வந்து இதற்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உள்ளதான்றது ரெண்டாவது பகுதி. குடிகாரர்கள் எதனால் உருவாகிறாங்கன்னா, வீட்டில் பெண்களோ குழந்தைகளோ வந்து சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னு சொன்னால் இவர்கள் வந்து குடிகாரர்கள் உருவாகின்றார்கள். அப்போது நான் சமீபத்தில் ஒரு இடத்துல மதுரையில் பார்க்குறேன். ஒருத்தர் ஒரு ஃபேமிலிக்கிட்ட பேசுவோம், நல்ல ஃபேமிலி. அவர் வந்து, நான் போகிற அன்றைக்கி தற்கொலை பண்ணிக்க போகிறேன், நீங்கள் இப்போ நீங்கள் வர அன்றைக்கி நான் எனக்கு எக்ஸ்ட்ரா தூக்கில் தொங்கியிருப்பேன்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்லும்போது, என் பொண்டாட்டி மதிக்க மாட்டா, பொண்ணு மதிக்க மாட்டா, அதாவது அவர் சம்பாதிச்சு பணம் கொடுத்தப்பெல்லாம் தூக்கி கொண்டாடின வீடு, அவர் இன்றைக்கி வந்து குடிக்கிறான்ற ஒரே விஷயத்துக்காக அவரை தூக்கி போடுறது தவறு. அவர் ஏன் குடிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குடிக்கிறவங்களுக்கு அன்பை அதிகமாக செலுத்தும் போது அவங்கள குடிப்பழக்கத்தை நிறுத்த வைக்க முடியுன்றது என்னோடய தாழ்மையான கருத்து. ரெண்டாவது, இது இந்த குடிப்பழக்கம் என்பது தென்கிழக்கு வடமேற்கும் சம்பந்தப்பட்ட பகுதி. குடிகாரர்கள் அதிகம் உருவாவதற்கு காரணம் நாம் இருக்கக்கூடிய வீடு தான், என் வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சரி, வீடு விலை போகல. உங்களோட கேள்வி வந்து, இந்த வீடு விற்கணும், நான் புது இடம் வாங்கணும். ஓகே சாந்தி, உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க சொன்னீங்க, மூத்தது பொண்ணு சொன்னீங்க இல்லையா? அவருக்கு உங்க கணவருக்கு கிட்னி ப்ராப்ளமா? சரிம்மா, கடைசி தீப்பெட்டி, கடைசி தீக்குச்சி அப்படின்னா எவ்வளவு ஏத்த முடியாது. அப்ப எப்படி ஏத்துவோம்? ஹலோ அம்மா, ஒரு விளக்கு ஏத்துறோம்மா, அந்த தீக்குச்சி தான் கடைசி தீக்குச்சி. அதுக்கப்புறம் தீக்குச்சி இல்லைன்னா அப்ப அந்த தீக்குச்சியை எவ்வளவு பத்திரமா ஏத்துவோம் அந்த விளக்கு, அந்த தீக்குச்சி வச்சு? அதே போல பத்திரம், முதல் தீக்குச்சி எடுக்கும் போதே அந்த பத்திரம்ன்ற கவனம்ன்ற ஒரு விஷயம் வந்துடணும்மா. உங்க லைஃப்ல கொஞ்சம் அந்த கவனம் சிதறல் இருக்கு, இந்த சோகம் பொதிந்து இருக்கு. லைஃப்ல வந்து வாழ்க்கைன்றது வாழ்வதற்கு இல்லம்மா, கொண்டாடுவதற்கு. அப்போ நீங்கள் கொண்டாடணுன்ற ஒரு விஷயத்தை முதல்ல நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்துங்க. அதுக்கான ஒரு விஷயம், இந்த அனுமன் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு ஒரு மிக சிறந்த வழிபாடாக இருக்கும். ஆஞ்சநேயரை ரெகுலராக நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சுங்க. அந்த அனுமன் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவார் சாந்தி. உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கில் வெயிட் இல்லாமலையும் தென்மேற்கில் கூடுமான வரைக்கும் வெயிட்டையும் ஏற்றுங்க. தேவையில்லாத சாமானெல்லாம் வந்து வெளியில் எடுத்து யாருக்காவது கொடுத்துருங்க. நீங்கள் நினைக்கிறது நடக்கும். நல்லது நடந்த பின் மீண்டும் கூப்பிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். நல்வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஓகே சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. பாண்டியம்மாள் வணக்கம், திருமங்கலத்தை எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? திருமங்கலத்துல பக்கத்துல ஒரு கிலோமீட்டர். என்ன ஊர் பேருமா? சொல்லுங்கம்மா. சார், எங்க வீட்டு வந்து சூரியன் கரத்துல வீட்டு
அம்மா, உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு வந்து பகுதி வந்து கவனிக்க வேண்டிய பகுதி பாண்டியம்மாள். நீங்கள் இந்த வடகிழக்கு பகுதியை வந்து நீங்கள் சரி பண்ணீங்க, அதில் தான் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா யானமலை ஒத்தக்கடலில் இருக்கக்கூடிய யோகநரசிம்மர் ஒரு சிறந்த கோவில். நல்ல கேள்வி கேட்டு நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சார், பிரேக் மாதிரி பேசும்போது குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு வந்து அவங்கள வெறுத்து ஒதுக்காமல் அவங்களுக்கு அன்பை காட்டினா அதிலிருந்து மீட்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, அவங்கள மீட்பதற்கான வாஸ்து ரீதியான வழிமுறைகள் என்ன, அவங்களுக்கான கோவில் என்ன? சரி, வாஸ்து முறையான வாஸ்துபடி வழிமுறை என்னென்னா, இதில் வந்து பெண்கள் தான் வந்து இந்த இடத்த தவறழைக்கிறாங்கன்றது என்னோடய குற்றச்சாட்டு. அப்போ பெண்கள் வந்து ஒருத்தர் தப்பு பண்ணும்போது நான் அப்பயே நினச்சேன், அப்பயே சொல்ல, நீங்கள் தப்பாயிடும், இது நடக்காது, இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கோபம் வரும். அந்த கோபத்தை வந்து நான் சராசரியான சாமானிய மனிதன், நல்ல மனிதன் வந்து பெண்ணை அடிக்க மாட்டாங்க. இன்ஸ்டெட் வந்து அந்த கோபத்தை வேற இட்டு காட்டும்போது தான் உடம்பை கெடுத்துக்கிறது தான் வந்து ஆண்களுடைய பழக்கமாக இருக்குது. அப்போது பெண்கள் சம்மந்தமான மூளை பாதிக்கப்பட்ட விஷயமாக தான் இதை நான் எடுத்துக்கிறேன். அப்போது இந்த இடத்துல ஒரு தான் பெத்த பொண்ணு வந்து அப்பா வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கோபம் ஜாஸ்தியாகும். அப்போ எனக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து பெண்களுக்கான விஷயத்தை நீங்கள் சரி பண்ணணும். அப்போ அதற்கான கோவில்னு சொல்லும்போது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வந்து மிக மிக சிறந்த கோவில். என்னோடய ரிசர்ச்சில், என்னோடய ஆராய்ச்சியில் அந்த கோவிலுக்கு சென்று இந்த குடிப்பழக்கம் நிற்கணும்னு வேண்டிக்கிட்டவங்களில் 100க்கு 100 பேர் வந்து திரிந்திருக்காங்கன்றது உண்மை, சத்தியமான உண்மை. எனக்கு வந்து இது நான் பரிபூர்ணமாக என்னோடய லைஃப்பில் நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பரிசோதித்து பார்த்தது அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஸோ அந்த கோவில் வந்து இதற்கு பெரிய தீர்வாக இருக்குன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க. உங்க கேள்வி சூர்யா பேசுறேன் சார். சூர்யா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சூர்யா வணக்கம், வாழ்க வளமுடன், சொல்லுங்க. வணக்கம் சார். கேணி ஒன்று இருக்கு, கேணி ஆனால் தண்ணி கிடையாது, அதை மூடிட்டுணும். மூடலன்னா என்ன செய்யணும்? மூடின பரிகாரங்கள்லாம் பண்ணணுமா? ஆமாம்மா, இதுக்கு வந்து நம்ம காசிலேருந்து ஒரு 4 பிராமணர்களை கூப்பிட்டு வந்துட்டுமா, இதுக்கு வந்து பெரிய ஓமம் வளர்த்து ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணணும்மா. கிணறோட விலை எவ்வளோ இருக்குமா? கிணறோட கிணறு தோண்டா எவ்வளோ விலை இருக்கும்னு கேட்குறேன். கிணறு தோண்டினாவா? ஆ உடம்புல வந்து ஒரு தவறான விஷயம் இருக்கு, ஒரு கேன்சர் வருது, தைராய்டு கட்டி வருது, ஒரு இடத்துல கொழுப்பு ஜாஸ்தியா இருக்குன்னா அதை எப்படி கட் பண்றதுக்குன்னா டாக்டர் என்ன வந்து சூடம் பத்தி ஊதுபத்தி வந்து வாழைப்பழம் வச்சு பரிகாரம் பண்ணி ஆபரேஷன் பண்றாங்க. ஸோ பரிகாரம்லாம் கிடையாது, தப்புனா அதை மூடிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும்னா ஒரு வெத்தலை பாக்கு, கற்பூரம், பால் ஒரு கிளாஸ் ஊற்றி சூரியனுக்கு அதை காமிச்சிட்டு ஊற்றுங்க. அது எல்லோரும் பண்ணுறது. இதை தவிர பெரிய பரிகாரம், தண்ணியை மூடக்கூடாது, பெரிய பாவம்லாம் சொல்கிறலாம், தவறு சூர்யா. முதல்ல அந்த பரிகாரன்ற வார்த்தையை உங்கள் லைஃப்லேருந்து அகட்டிடுங்க. நல்வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சரி, இன்றைய பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை. சரி, என்னுடைய வாஸ்து பிரயாணத்தில் இந்த வாஸ்து வகுப்பு எடுத்து ஆரம்பித்த பிறகு நிறைய பெரிய பெரிய விஷயங்களை நான் கண்கூடாக பார்க்குறேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் பணம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அதிர்வெண், அதுக்கு ஒரு நம்பர் உண்டு, நமக்கு ஒரு நம்பர் அதிர்வெண், ஃப்ரீக்குவன்சி நம்பர் உண்டு. இப்போ நம்ம எப்படி இப்போ புது யுகம் பார்க்கணும், ஏர்டெல் டிடிஹெச்சில் பார்க்கணும், 753 வச்சா தான் பார்க்க முடியும், 52 54 வச்சா பார்க்க முடியாது. ஒன்று வேறு தெரியும், இல்லை ஒன்றுமே தெரியாது, கரகரன்னு இருக்கலாம். இப்போ என்னென்னா, அதே போல் பணத்தை நீங்கள் கவர்ந்து எடுக்கணும்னா பணத்தோடைய அதிர்வனுக்கு நீங்கள் ஒத்து போகணும், அப்போ நீங்களும் அதுவும் ஒன்றா ஆகணும். இப்போ இந்த இடத்துல என்னுடைய வாஸ்து ஸ்டூடெண்ட்ஸில் நான் ஒரு 4 பேரை சொல்லணும். திரு அம்சராஜ், இளமுருகன் நாமக்கல்லை சேர்ந்தவர், அப்புறம் ஆனந்தன் என்னுடைய நண்பர், அவரும் வந்து நாமக்கல்லை சேர்ந்தவர், பெங்களூர் இருக்கார். 4வதாக மிக முக்கியமாக திண்டுக்கல் ஜெயந்தி. இவங்க 4 பேருமே பார்த்திங்கன்னா இந்த அதிர்வனுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க. அதாவது பணம் நம்ம மேலேருந்து கீழே வரணும், இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அது கீழேருந்து மேலே போகக்கூடிய அளவுக்கு, பணத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி படைத்தவர்கள். அதாவது அதில் குறிப்பாக அந்த மும்பையை சேர்ந்த அம்சராஜ்லாம் எப்படின்னா, பணம்னு ஒரு விஷயம் யோசிக்கிறது, இது செலவு பண்ணுன்ற போது நம்ம 4 விஷயங்களை யோசிப்போம், இதெல்லாம் நல்லதா கெட்டதா நமக்கு என்னன்ட்டு. பணம் செலவு பண்ணணும்னு சொல்லி முடிவுபடுத்தினா டக்குன்னு எத்தனை 1000 வேணும், எத்தனை 1,00,000 வேணும்னு கேட்கக்கூடிய குணாதிசயம் கொண்டவர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
என்னோட ஹிஸ்ட்ரியில் நான் இருந்து பார்ப்பேனான்றது தெரியாது. ஆனால் ஒரு அம்பானியை வந்து சின்ன வயசில் பணம் இப்போ சாதாரண லெவலில் பார்க்கக்கூடிய அளவில் நான் அவர் பார்க்குறேன். பட் ஈ வில் கான்கர் த வேர்ல்ட், அந்த குணாதிசயம் ரொம்ப முக்கியம். செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஏன் எதுக்கு நமக்கு திரும்ப வருமானலாம் பார்க்கக்கூடாது. நல்லதுன்னு நம்ம மனசு அது சொல்லும் போது கேட்கும்போதே தெரியணும், செலவு பண்ணணும். ரெண்டாவது கண்ணன் ஒருத்தர் இப்போ என்னோடய டீமில் இருக்கார், சென்னையை சேர்ந்தவர். அவர் பார்த்திங்கன்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு, இந்த உழைப்பு அதிக உழைப்பு தான் அதிக பணத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து பணத்தோட ஃப்ரீக்குவன்சியை மேட்ச் பண்ணணும், நிறைய உழைக்கணும், உழைத்திங்கன்னா பெரிய அளவில் பணத்தை இருக்கும் என்று தாழ்மையான கருத்து. அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். இன்றைக்கி வாஸ்து மற்றும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான நிறைய விளக்கங்கள் பங்கிட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. சிறிய விஷயங்கள் உங்களுக்காக. லைஃப்பில் நீங்கள் வந்து அடுத்த கட்டம் பிரயாணப்படணும், ஒரு குரு வழிபாடு வேணும் அப்படின்னு சொன்னால் ஷிரடி வந்து நிச்சயமாக எல்லாருமே போயிட்டு வாங்க. ஏன்னா எனக்கு ஒவ்வொரு முறை போகும்போதும் ஒவ்வொரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர் வந்து நான் இந்து மதத்துக்குள்ளே அடைக்கலாம் தப்பு, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய குருநாதர், அவர் வந்து ஒரு கடவுளுக்கு சமமானவர். அவரை ஒரு ஏதோ மதத்துக்குள்ளே அடைக்கக்கூடாது. ஷிரடி போயிட்டு வரது நல்லது. பூஜை ரூம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும், இருக்கக்கூடாது. ஷோகேஸ் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடாது. நீங்கள் பொதுவாக அம்மா அப்பா கிட்ட வீட்டிலேருந்து பெற்றோர் வீட்டிலேருந்து எந்த காலத்துலையும் எண்ணெய் மட்டும் நீங்கள் வீட்டுக்கு வாங்கக்கூடாது. அதே போல் எல் தானம் பெறக்கூடாது. இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் வந்து உங்களுக்குள்ளே வச்சுங்க. எல்லாருக்குமே ஃபைனலாக ஒரு ரிக்வஸ்ட்னா, ஏப்ரல் 25 திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள கோயில்குளம் என்ற ஊரில் நடக்கக்கூடிய மாணிக்க வாசக மாடசாமி தம்பரான்ற கோயிலுக்கு, எங்களுடைய கோயிலுக்கு, குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அனைவரும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், ஜெயஹிந்த்.